ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலும் நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி கட்சி சார்பற்ற முறையில் பரந்துபட்ட வெகுமக்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த சூழலில் காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த அரச வன்கொடுமையை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். போராடும் மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை ஏவுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு இதற்கு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. 5 முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். மக்கள் கோரியது, நடுவர் மன்றம் கூறியது, காவிரி மேலாண்மை வாரியம் தன்னாட்சி அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு. ஆனால் மத்திய அரசு, உச்சநீதிமன்றம், தமிழக அரசு, இந்த 3 அமைப்புகளும் கூட்டு சேர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துவிட்டது. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துவிட்டனர். ஆணையம் என்கிற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அது நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின்படி அமைக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரியது. ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதாக அமையவில்லை. அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் கூறியபடி தகுதியுடையவர்களாக அமைக்கப்பெற வாய்ப்பில்லை என்கிற நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. என்றாலும் காலம் தாழ்த்தாமல் இந்த அத்தாரிட்டி என்கிற ஆணையத்தை உடனடியாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும், அரசிதழில் வெளியிட வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதித்து சட்டமாக்கி அதன் பிறகு அமைப்போம் என்று காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அரசிதழில் வெளியிட்டு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.